ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர் இண்டியாவில் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் இண்டியாவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஜாப் வேணும் வேணும் அப்படின்னு வந்து காத்திருக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு காலி பணியிடங்கள் வந்து நல்லா வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புது பேசிட்டுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா, மத்திய அரசு வேலை மொத்த காலையிலங்க பார்த்திங்கன்னா 94, இடம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி, வேலையின் பெயர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிஸ்பென்சர் மேற்பார்வையாளர் சீனியர் ரெசிடென்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து ஆன்லைனில் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி பார்த்திங்கன்னா 7/2/2020 ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி தேதி பார்த்திங்கன்னா 4/3/2020. ஓகேங்களா? இந்த வேலைக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து எத்தனை இதில் போஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். மேற்பார்வையாளர் சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா 51 காலிப்பணியங்களும், ஃப்ளைட் டிஸ்பேச்சருக்கு பார்த்திங்கன்னா 7 காலியிடங்களும், சீனியர் ரெசிடென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 29 காலியிடங்களும், மொத்தம் பார்த்திங்கன்னா 94 காலிப்பணியிடங்கள் வந்து இருக்குது. இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா 10th 12th அல்லது வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு தேவையான வயது வரம்பு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு 50 வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 22731 1,20,000 வரைக்கும் தரங்கிறாங்க. இது வந்து டைரெக்டாக வந்து எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிஸ்பேச்சர், இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா 15/2/2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10th அல்லது 12th வந்து முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஜாப் ரெக்யூர்மெண்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. செலக்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சேலரி பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், போஸ்ட் அப்ளை ஃபார் ஃப்ளைட் டிஸ்பேச்சர் அலையன்ஸ் ஏர், இந்த இது வந்து நீங்கள் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இதுதான் வந்து அந்த விண்ணப்ப படிவம். இப்போ ஃப்ளைட் டிஸ்பேச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணின்னு வந்து நீங்கள் அனுப்பணும். அடுத்தது வந்து வேறு இன்னொன்று, சீனியர் சூப்பர்வைசர் இது மாதிரிலாம் இந்த ஜாப் இருக்குல்ல, அதுக்கு வந்து தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது, அதையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ரெண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.